உணர்வு, உளவியல் மற்றும் சமூக நல்வாழ்வு ஆகிய அம்சங்களை உள்ளடக்கியதே ஒரு தனி மனிதனின் மன ஆரோக்கியமாகும். அதிலும் இந்த பெருந்தொற்று காலகட்டம் ஒவ்வொருவரின் மன ஆரோக்கியத்திற்கும் மிகுந்த சவாலாக மாறியிருப்பது மறுப்பதற்கில்லை. இந்நிலையில் அத்தகைய மன உளைச்சலை தகர்த்தி மன அழுத்தத்தை எவ்வாறு கையாள முடியும் என்பது குறித்து விளக்குகிறார் மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் மன நல ஆலோசகர் செல்வராஜ் ஞான பிரகாசம். வாழ்க்கை சூழல், பொருளாதார சிக்கல், உடல் ஆரோக்கியத்தில் வலுவிழப்பு, குடும்ப உறவில் சிக்கல், தற்கொலை, உயிரிழப்பு என்று பலரின் வாழ்வை புரட்டி போட்டு வேடிக்கை பார்க்கிறது இந்த கோவிட்-19 நச்சுயிரி. இதனை சமாளித்து கடந்தாக வேண்டும் என்ற சூழல் ஒரு புறம் இருக்க, என்னதான் செய்வது, எப்படிதான் களைவது என்ற கேள்வியும் பயமும் மற்றொரு புறம் நம்மை ஆட்டி படைக்கிறது. இந்நிலையில் பொதுவாகவே ஒரு தனி மனிதனின் சிந்தனை, உணர்வு, செயல் ஆகிய மூன்றும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்கிறார் செல்வராஜ் ஞான பிரகாசம். அவை மூன்றும் சமநிலையில் இல்லாத பட்சத்தில் நடக்கும் விபரீதத்தை செல்வராஜ் இவ்வாறு விவரிக்கின்றார். பொதுவாக சிந்தனை, உணர்வு மற்றும் செயல் ஆகிய மூன்று கூறுகளும் சமநிலையில் இருக்க வேண்டும். இது மன ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கிறது. ஆனால் இந்த கூறுகளில் ஏதேனும் ஒன்று மற்ற இரண்டு கூறுகளுக்கு எதிராக இருந்தால் அது மன நோயாக மாறிவிடும். மனநலத்தில் ஏற்படும் குறைபாடுகள் மனநோய்க்கு வித்திடுவதால் அதற்கான அறிகுறிகள் என்ன என்பதையும் அவர் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். ஒன்றாவது, நீங்கள் மிகவும் சோர்வாக இருப்பீர்கள். இரண்டாவது, உங்களுக்கு அதிக கவலை இருக்கும். மூன்றாவது, உங்களுக்கு அதிக கோபம் வரும். நான்காவது, ஆளுமை கோளாறு இருக்கும். ஐந்தாவது, தற்கொலை முயற்சி. ஆறாவது, சாப்பிடுவதில் மாற்றங்கள். ஏழாவது, தாக்கும் மனப்பான்மை உங்களுக்கு வரும். ஒருவரின் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அல்லது அவர் மனநோய்க்கு ஆளாகியிருக்கும் நிலை ஏற்படும் போது சம்பந்தப்பட்ட அந்நபர் பல சிக்கல்களை எதிர்நோக்குவதாகவும் செல்வராஜ் தெளிவுபடுத்தினார். முதலாவதாக மனச்சோர்வு ஏற்படும். இரண்டாவது, அதிக கவலை. மூன்றாவது, பீதி தாக்குதல். நான்காவது, வெறித்தனமான கட்டாய கோளாறு அல்லது ஆங்கிலத்தில் ஒப்சசிவ் கம்பால்சிவ் டிசார்டர் என்று கூறுவார்கள். ஐந்தாவது, அதிர்ச்சிக்கு வழிவகுக்கும் மன அழுத்தம். ஆறாவது, தூங்குவதில் நீங்கள் சிரமப்படுவீர்கள். அதேவேளையில் இப்பிரச்சனைக்கான தீர்வு குறித்தும் அவர் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஒன்றாவது, இரக்கத்தை காட்டுங்கள் மற்றும் புரிந்து கொண்டு சவால்களை ஒன்றாக எதிர்கொள்ளுங்கள். இரண்டு, பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் நட்பாகவும் மனத்தாழ்மையாகவும் இருக்க வேண்டும். மூன்றாவது, அன்பாகவும் உதவியாகவும் ஆதரவாகவும் இருங்கள். நான்காவது, இணக்கமாக இருங்கள், உண்மையாக நேர்மையாக இருங்கள். ஐந்தாவது, நண்பரின் நேர்மையான பக்கத்தை பாருங்கள், எதிர்மறை அல்ல. ஆறாவது, பச்சாதாபம், அவர்களின் மனநிலையை புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி மன உளைச்சலை எதிர்நோக்கும் மக்கள் தயங்காமல் தம்மை 0133-813-9695 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறும் செல்வராஜ் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். வழங்கப்படும் அனைத்து தகவல்களின் ரகசியத்தன்மை பாதுகாக்கப்படும் என்றும் அவர் உறுதியாக கூறினார்.